மெட்ராஸ்ல வேற ஹோட்டலே கிடையாதா? ஒரே இட்லி கல்லு மாதிரி இருக்குது. வேற எங்கனா போய் சாப்பிடலாம் வாயே. டேய் முத்தனு மூஞ்சா, இத முதல்ல இட்லி சாப்பிடும்போது சொல்லிருந்தேன்டா, 50 இட்லி நாலு பைட்டி சாம்பார்ல கரைச்சு குடிச்சிட்டு இப்ப வேற ஹோட்டலுக்கு போலாம்ன்றியா? அங்க பாடுறா மத்தவங்க எல்லாம் இட்லிக்கு சாம்பார் இல்லாம சக்கர தொட்டு சாப்பிடறானுங்க. நீ இந்த மாதிரி கண்ணு வச்சு வச்சுதான் என் உடம்புல எதுவுமே ஒட்ட மாட்டேந்து. ஒட்ட மாட்டுதுன்னா சட்னி பதிலா பெவிகால் தொட்டு சாப்பிடறா, நல்லா ஒட்டும். நாலு பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல, இனிமேல் சாப்பிட மாட்டேன். சர்வர் சர்வர் எனக்கு போதும். போதும்டா, அவன் தான் போயிட்டான்ல, இதுக்கப்புறம் நீ வேணும் கேட்டாலும் இட்லி கிடையாதுரா. மூணு நாளைக்கு அரைச்சு வச்ச மொத்தமாவையும் உன் ஒருத்தங்க இட்லி சுட்டு குடுத்துட்டானுங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு இப்ப வந்து போதும் போதும்ன்றியா? இவ்வளவு தூரம் பேசிட்டே இல்ல, நான் மானஸ்தான், இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன், நான் வரேன். டேய் நில்ல, எங்க மானஸ்தா கம்பீரும் சரத்குமார் படம் பேரா சொல்லிட்டு போற? மானஸ்தா இப்ப சாப்பிட்டு 50 இட்லி, அதுக்கு பில்லு வச்சுட்டு போப்பா. உன்ன மாதிரி ஆளுங்க தான் காச பாக்கெட்ல வச்சு நிற்பாங்க. சர்வர் இங்க வாங்க. Yes, what do you want, sir? Credit card accept பண்ணுவாங்களா? Oh, sure. Okay. நான் சாப்பிட்டதுக்கும் மற்றவங்க சாப்பிட்டதுக்கும் இனிமேல் சாப்பிட போறவங்களுக்கும் இந்த கிரெடிட் கார்டு தேய்ச்சி காசு எடுத்துக்கோங்க. மிஸ்டர் டேஞ்சர் கோபால், இந்த கிரெடிட் கார்டை நானும் பாக்கலாமா? ஏண்டா டேய், நேத்து ரம்மி ஆடும் போது ரம்மி சேரலேன்னு மூணு புல்லு வாங்கி 300 தோத்தேன். அதுல இருந்த ஜோக்கர் 3D எடுத்துட்டு வந்துட்டு பெரிய இன்டர்நேஷனல் விசா கார்டு மாதிரி இதை காமிச்சு பந்தா பண்றியா? சர்ப்ரைஸ், இந்த ட்ரே கொஞ்சம் கொடுத்துட்டு பாட்டில் எடுத்துன்னு போப்பா, போயிட்டு திரும்பி பாக்காத. நீங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எது ஆணின்றவா வடகறியும் சொல்ல சொல்றியா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு, அதெல்லாம் எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தான் தெரியல. நான் என்ன கைய விட்டு எடுத்து தட்டா? டேய் உங்க அப்பன் காவ அடிச்சுன்னு அவஸ்தப்பட்டு இருக்கா, அங்க போய் கைய விடு வாய விடு, இங்க எதையும் விடாத, சைலண்டா நின்றா, இது லவ் மேட்ரு. நாலஞ்சு பொறுக்கி பசங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு போறாங்க, அவனு கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்களா? அவனுக்கு நம்ம சம்மந்து விட்டுக்காருங்களா? ஐகான் காரோ 5 லட்சம் சீர் கேக்கறதுக்கு அவனுங்கள ஓசில சாப்பிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க, அவன் கிட்ட போய் என்ன கேக்கறது? அவனுங்க அடிக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? தோணல. அப்படின்னா உங்களுக்கு அடிதடினா பிடிக்காதா? யார் சொன்னது? அந்த படத்தை தியேட்டர் போய் நாங்க ரெண்டு பேரும் 3 தடவை பாத்துருக்கோம். ஐயோ இந்த அடிதடி சண்டை இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா? சண்டை போட்டா பொண்ணுங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களே. எந்த மடையா சொன்னா? இதோ நிக்கிறானே, இந்த மாங்கா மடையா தான் சொன்னா. அப்போ உங்களுக்கு சண்டைனா பிடிக்குமா? அஜித் மிமிகிரி பண்றீங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு போ. கூப்பிட்டீங்களா? எவ்வளவு ஊர் பேர் தெரியாத
போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது இல்ல, அதனால சும்மா இருந்துட்டேன். சீனா இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணும் பண்ண வேணா, நேத்து மீந்து போன பழைய சாதம் இருக்கு அதை புரிஞ்சு போட்டு சாப்பிடு. என்ன தினா என்ன, என் தங்கச்சி இல்லாம நான் எப்படி இருப்பேன்? எப்படா இருப்ப? பாவட ஜாக்கெட் போட்ட பாபிலோனா மாதிரி இருப்ப? அப்பவும் இதே மாதிரிதான் இருப்ப. நம்ம தங்கச்சிய கடத்தி போயிட்டாங்களே, உனக்கு ரத்தம் கொதிக்கல? ரத்தம் கொதிக்கல சொன்னா கிருஷ்ணா அடுப்பு பத்த வச்சு கொதிக்க வைக்க போறியா? வார்த்தைக்கு வார்த்தை தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுவானே, இனிமே யாரு கூப்பிடுவேன்? ஏன் நம்ம வீட்டு வேலைக்காரி கூப்பிடு. அவளாலும் அப்படி கூப்பிட முடியாதுரா, அவ உனக்கு அண்ணி முறை. அண்ணே இப்ப பேச நேரம் கிடையாது, அவங்கள போய் இப்ப நான் வச்சுட்டு வரேன். டேய் அவனை வெட்ட போறியா இல்ல அவன் வீட்டுல போய் முறவாசல் பண்ண போறியா? தொடர்பு போயிட்டு வச்சுன்னு பேசிட்டு இருக்க. அந்த காலத்துல புளியவே முறத்தால அடிச்சு தடிச்சு இருக்காங்க, அவங்கள தொடர்பு கட்டையில அடிக்க முடியாதா? ஓ அடிக்கலாமே, இத வச்சு ரொம்ப நல்லா அடிக்கலாமே. நம்ம தங்கச்சிய கடத்திட்டு போனவங்கள கண்ட துண்டமா வெட்டிட்டு வா. நீ என்ன வீட்டுல கைட்ட போறியா? எப்ப பார்த்தாலும் எண்ணெய் அமிச்சுட்டு இருக்க, நீ போக வேண்டியதானே? பயமா? ஏன் தீனாவுக்கு பயமா? போ, கோர்ட்டு கேஸ் எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஓ நீ நல்லா பாப்பிய, போன வாரம் நான் லாக்அப்ல மாட்டீங்கன்னு ஜாமீன் வாங்கினானா? ஐயோயோ இந்த வாரம் வஞ்சர் மீன் வாங்கி வறுத்துட்டேன், அடுத்த வாரம் வேணா ஜாமீன் வாங்கி வருகிறேன்னு ஏமாத்தின ஆள் தான்டா நீ. தீனா இப்ப நீ போய் வெட்ட புரியா இல்லையா? என்னால போக முடியாது. தீனா ஏன் தலை குனிஞ்சிட்ட? எங்க போச்சு உன் பழைய கோபம்? எங்க போச்சு உன் பழைய வீரம்? எல்லாத்தையும் பிளாஸ்டிக் கடைக்காரனுக்கு போட்டேன். போய் சொல்றா கடத்திட்டு போனான அவன் தங்கச்சி இவன் லவ் பண்றான், அதனால பால் மாறான். ஒன்ன நம்பி பிரயோஜனம் இல்ல, அவங்க நானே வெட்டேன். அதுக்கு நான் விட மாட்டேன். விட மாட்டியா? இந்த வீட்டுக்கு நாலு வழி இருக்கு, அதுல ஏதாவது ஒரு வழியில போயிடும். நீ எந்த வழியிலும் போக முடியாது. என்ன மிரட்டுறியா? நீ பாதி கேசவனை தான் பாத்திருக்க, மீதி கேசவனை பாத்திருக்க மாட்டேன். ஏட்டிய தூக்கி மடிச்சு கட்டினா அப்ப தெரியும். எது கோடு போட்டு அன்றவேரா? பேசாத, இன்னில இருந்து நீ எனக்கு எதிரி. போது இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, நான் தான் அவனை வெட்டணும். எப்போ எப்போ என்ன வெள்ள எடுப்பீங்க? அதுக்குதான் சிடி ரிப்பேர் பண்ணுவான செல்வம், அவனை பாத்துட்டு வந்த. என்ன வெள்ள எடுக்க வக்கீல் தானே வேணும், அவன் எதுக்க பாக்க போன? சாதாரண சிடி உள்ள மாட்டிக்கிட்டாலும் அசால்ட்டா வெளியே எடுத்துருவான, உங்களையா வெளியே எடுக்க மாட்டான். இவனுங்களை மாதிரி முட்டாள கூட வச்சுட்டு இருந்தா தீனாவோட கைய இல்ல, அவன் பைய கூட உன்னால வெட்ட முடியாது. நம்ம கிட்ட நிறைய ஆளுங்க இருக்காங்க, அவனுங்களை கூட வச்சுக்கோ. என்ன சொல்ற? கள்ளி தண்ணி குடிக்கிற பழக்கம் கழுதை கிடையாது, அந்த மாதிரிதான் இந்த பாதி கேசவனும். கொட்டு போவோம் ஆட்களை. தீனா நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் இல்ல, அவன் ஒரு ஊரை வச்சு அழுக்கு துணி. அவனை துவைக்கணும்னா கண்ணும் வேணும் பிரஷ் வேணும். அதனால தான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தீனா கையில தான் நெட்டு அடைப்பான், ஆனா இந்த பாதி கேசவன் கழுத்திலேயே நெட்டு அடைப்பான். பாத்து இல்ல போடா போ. அங்க பாருங்க தீனா பிகரோட வந்துட்டு. சிறுத்தை கூண்டுக்குள்ள இருக்குங்கிற தைரியத்துல தானடா நீ சிரிக்கிற? சிறுத்தையா சொன்ன? தெளிவா சொல்லி தொலைய கூடாதான். யாரு அவன்? சிறுத்தையா? மூணு நாளா சீதை பேஜா மாதிரி இருக்கான். இவனை பார்த்தா சொல்ற தீனா நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறேங்கிற தெலாவுட்டுலதானே இப்படி பேசுறேன். தைரியம் தான் உள்ள வந்து பாருடா. இதோ வரலா, பெரிய தீகார் ஜெயிலு, உள்ள வரவே முடியாது. கோழி கூண்டு செஞ்சு வச்ச ஜல்லட கதை எடுத்துட்டு வந்து மூஞ்சு மடி வச்சுக்கிட்டு பாம்பே ரவுடி முஸ்தபா மாதிரி பில்டப் குடுக்குறியா? வா தீனா வா, உன்னைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஆனா நீயும் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்துட்ட. ஏண்டா டேய் சாமி எப்படா குறுக்க வந்தது? அதனால கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஆ கோவில் இருக்க சாமி சாலைய மாடுண்டில ஏத்தி வச்சுக்கிட்டு நீங்க தான்டா குறுக்க நடுக்க வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. தீனா வேண்டாம் தீனா, இவங்க வேணும்னே நம்ம கிட்ட சட்டைக்கு வராங்க, வாங்க நம்ம ஓடி போயிடலாம். ஓடுவீங்க ஓடுவீங்க, நான் விட்டாதானே ஓடுவீங்க. அப்ப உர்ரா ஓடி போயிடலாம். டேய் இதான் நல்ல சந்தர்ப்பம், அவங்க ஆளுங்க தீனாவை அடிக்கும் போது அந்த பொண்ணை தூக்கி போட்டு. டேய் இந்த
கண்ண ராமசாமின்ற உன் பேரை மாத்தி மூணு குல ராமசாமி வச்சுக்கிட்டா நாங்க பயந்துருவோமா? தண்ணியில் நினைஞ்ச பஞ்சு மாதிரி புஞ்சிரும் போனா. அமைச்சரே கொஞ்சம் ஹெல்ப். இந்த அமைச்சரோட உதவி இல்லாம நீ எதையுமே செய்ய முடியாது. வாங்கடா. மூணாவது மனுஷன் அவனே ஹெல்ப் பண்றப்போ சொந்த தம்பிக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? வாங்க போலாம். வா அமைச்சரே, வரசலா வா. அமுகு முல்ல பாரு, அமுகு கோடி கோடி அமுக. அமுகு முல்ல அமுக அமைச்சரே, நல்லா டம் கட்டி அமுக, டம் கட்டி அமுக. இப்படி எல்லாம் எடுத்தா வராதுடா. எல்லாரும் உள்ள வாங்கடா, உள்ள வாங்க. உள்ள எப்படி ரெண்டு பேரும் உள்ள மாட்டிக்கிட்டீங்களா? இப்ப எப்படி தப்பிச்சு ஓடுறீங்க? தப்பிச்சு ஓடுறது இல்ல, ஓடி போய் டான்ஸ் ஆட போறோம். நின்னு பாருங்களா. என்ன சொல்ற அமைச்சர? யோ, நம்மதாயா உள்ள மாட்டிக்கிட்டோம். பயங்கரமான சண்டை நடக்க போதா? நம்ம தலை தூக்குறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். போய் உடனே சிட்டில இருக்க எல்லா ரவுடியும் நான் கூப்பிட்டான் வர சொல்லு. நீ நோட்டீஸ் வச்சு கூப்பிட்டாலே உன் சொந்தக்காரன் எவனும் உன்னை மகிழ்ச்சி வரமாட்டான். இதுல எங்க ரவுடிங்க வர போறாங்க? ரவுடி இல்லனா என்னடா? எனக்காக அடி வாங்குறதுக்கு நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க. வாங்கடா போய் சண்டையை பார்ப்போம். தீனா, என்ன பகைச்சுக்கிட்டு நீ எத்தனை நாள் இந்த ஊர்ல இருக்கேன்னு பாக்குறேன். இன்னும் ஒரு வாரம் தான் இருப்போம். அடுத்த வாரம் கொடைக்கானல் டூர் போறேன். அதுக்குள்ள உன் கதையை முடிச்சிடறேன். அண்ணே, மீன் குழம்பு சாப்பிடுங்க. அவள் நிரல் கண்டு நிரல் கண்டே நான் பாசம் கொண்டே. அழகை நீட்டும் தம்பியே, என்னை கட்டி வைத்தாள் அன்னையே. நீ வெட்டினாலும் நீரை வார்க்கும் இந்த பாறையே. அவள் சிக்கெடுக்கும் கூந்தலுக்கு சீப்பாக இருப்பேன். இல்லை செந்தாமரை பாதத்தில் செருப்பாக பிறப்பேன். செருப்பால் அடிப்பேன். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட போறீங்கன்னு டோட்டல் பசாரே மூடிட்டு போயிட்டாங்க. நீங்க என்னடானா பச்சை புள்ள மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. சண்டை போடுவீங்களா மாட்டீங்களாடா? கொடுமுடி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவு. எவன்டா சொன்னது? கரிகடை பாய்ல கத்தி எடுத்தா அவன கத்தியால செத்தான். டீம்ல வந்தானே செத்தான். கொடுமுடி, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க, நாங்க ரெண்டு பேரும் ரவுடி தான். ஆனா சண்டை போட்டுக்க மாட்டோம். சும்மா அப்படி இப்படி பில்டப் காமிச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அத அவனா நீ பாக்குறியா? நீங்களும் தான்.